அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பயிற்சியின் தலைப்பு ஏன் ஆயுள் காப்பீடு அவசியம் அப்படிங்கறத பார்க்கறோம். ஒரு வாடிக்கையாளருக்கு எந்த காரணத்தினால ஆயுள் காப்பீடு வந்து அவசியமாகிறது அப்படிங்கறத விளக்கறதுதான் இன்றைய பயிற்சியின் நோக்கம். அதாவது ஒரு குடும்பத்துல வந்து சம்பாதிக்கும் நபர் வந்து ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், இந்த சம்பாதிக்கும் நபர் தான் வந்து நம்ம பிரெட் வின்னர் அப்படின்னு சொல்றோம். அந்த குடும்பத்தின் பிரெட் வின்னர், சோ சம்பாதிக்கும் நபர். சோ இந்த சம்பாதிக்கும் நபர் வந்து கண்டிப்பா ஒரு காப்பீடு எடுத்துக்கிறது அவசியம். இந்த காப்பீடுங்கிறது நம்ம சுருக்கமா என்ன சொல்லலாம், சேமிப்பு மற்றும் வருமான பாதுகாப்பு, ரெண்டு கலந்தது தான் அந்த காப்பீடுன்னு சொல்றோம். சேமிப்பு மற்றும் குடும்பத்தின் வருமான பாதுகாப்பு, இந்த ரெண்டு கலந்தது தான் அந்த காப்பீடுன்னு சொல்றோம். சோ இந்த காப்பீடு வந்து எதனால அவசியம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இதுல ஒரு குடும்பத்துக்கு வந்து வருமானம் அப்படிங்கிறது முக்கியம், கரெக்ட்டுங்களா? அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், வருமானம் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியம். இந்த வருமானம் வந்து எதுக்கு தேவைப்படுது, இந்த வருமானம் எதுக்கு, இந்த வருமானம் வருது எதுக்கு, இந்த பணம் வருது அப்படின்னா, இந்த வருமானத்தை நம்பி சில தேவைகள் இருக்கு. இந்த என்னென்ன தேவைகள் அப்படிங்கறத பாக்குறது தான் இந்த மேஜிக் பில் அப்படின்னு சொல்றோம். இந்த பேர் இந்த ஸ்கிரீன்ல ஒரு சார்ட் இருக்கு, இந்த சார்ட் பேரு மேஜிக் பில் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பேர் மேஜிக் பில். ஓகே, சோ இந்த குடும்பத்தோட வருமானம் வந்து எதை சார்ந்தெல்லாம் இருக்குதுன்னு பாத்துட்டீங்கன்னா, முதல்ல உணவு, அந்த அந்த வாடிக்கையாளர் இந்த குடும்பத்துக்கு வந்து சாப்பிடணும். ஸோ சாப்பிட்றதுக்கு சில செலவுகள் இருக்கு, இந்த உணவுக்கு வந்து தேவையான சில செலவுகள் இருக்கு. ஸோ அந்த உணவு அப்படிங்கிறது மிகவும் தேவையான ஒன்று, அது இந்த வருமானத்துல தான் நம்ம எடுத்து செலவு பண்றோம். ஓகே, இது முதல் விஷயம். அடுத்து ரெண்டாவது, ஒருவேளை அந்த வாடிக்கையாளர் வீடு கட்டிட்டு இருக்கிறாரு அல்லது வீட்டுக்கு கடன் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா, அதுக்கு பண தேவை இருக்கு. ஸோ இந்த இந்த வீட்டு கடனுக்கு உண்டான பணம் வந்து இந்த வருமானத்துல தான் எடுத்து உபயோகப்படுத்துறாங்க. சோ அப்ப உணவு, முதல்ல இருக்கிறது உணவு, ரெண்டாவது வீட்டு கடன், சரி, அடுத்து மூன்றாவது உடை, டிரஸ் வாங்குறது, அந்த வாடிக்கையாளர்கள் உடுத்துறக்கு, அந்த குடும்பம் உடுத்துறக்கு உடை வாங்குறோம். சோ இது மூணாவது விஷயம், உடை வாங்குறதுக்கு ஒரு பண தேவை இருக்கு, அது இந்த வருமானத்துல தான் நம்ம எடுக்கிறோம். அடுத்து நான்காவது, விடுமுறை நாட்களை செலவு செய்ய சிறிது பணம், அதாவது ஹாலிடேஸ் டைம்ல அந்த ஃபேமிலியோட வெளியில போறதுக்கு, ஹில் ஸ்டேஷன் போறதுக்கு, வெக்கேஷன் போறதுக்கு வந்து ஒரு சில பண தேவை இருக்கு, அதாவது டிராவலிங்க்கு, ஃபுட்டுக்கு, ஸ்டே பண்றதுக்கு. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம இந்த வருமானத்துக்கு தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உணவுங்க, ரெண்டாவது வீட்டு கடன், மூன்றாவது உடை, நான்காவது விடுமுறை நாட்களை செலவு செய்ய தேவையான பணம். அடுத்து ஐந்தாவது, ஒருவேளை இந்த வாடிக்கையாளர் கார் வாங்கியிருக்கிறார், கார் வந்து கடன் வாங்கியிருக்காருன்னா, அந்த கடனை திருப்பி செலுத்துறதுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு ஒரு பண தேவை இருக்கு. ஸோ இதை வந்து எங்கே எடுக்கிறோம், இந்த வருமானத்துல தான் நம்ம உபயோகப்படுத்துறோம். ஸோ இது கார் லோன். ஓகே, அடுத்து மருத்துவ செலவு, அதாவது ஒரு வாடிக்கையாளருக்கு எந்த சூழ்நிலை எப்போ வேணாலும் மருத்துவ செலவுகள் வரலாம், அந்த செலவுகள் ஈடுகட்டுறதுக்கு வருமானம் வேணும், அந்த வருமானத்துல தான் இந்த செலவை நம்ம ஈடு செய்யறோம். இது அடுத்த விஷயம். அடுத்து பில், பில்னு சொல்றது எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருக்கலாம், வாட்டர் டாக்ஸ் கட்டுற நம்பரா தான் வாட்டர் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயமெல்லாம் அந்த பில்லுங்கிற கேட்டகரியில் வரும். கடைசியா கல்வி, அந்த குடும்பத்தின் குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறதுக்கு கல்வி செலவு. ஸோ அப்ப ஒரு வருமானம் வந்து இத்தனை விஷயத்தை சார்ந்து இருக்கு, உணவு, வீட்டு கடன், உடை, விடுமுறை நாட்களை செலவு செய்ய பணம், கார் வாங்கியிருந்தால் கார் கடன், மருத்துவ செலவு, பில்கள் மற்றும் அந்த குழந்தைகளின் கல்விக்குண்டான செலவுகள். ஸோ இதெல்லாம் பேசிக்காக இருக்கிற சில விஷயங்கள். ஸோ இந்த விஷயத்துக்கு வந்து அந்த வாடிக்கையாளர் இந்த வருமானத்துக்கு தான் செலவு பண்ணுறாரு. ஸோ அப்போ இந்த வருமானங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு. அப்போ வருமானம் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக அந்த வருமானம் ஈட்டி கொடுக்குற அந்த தலைவர் அல்லது தலைவி, அந்த பிரெட் வின்னர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பிரெட் வின்னரோட லைஃப்பும் ரொம்ப முக்கியம். ஏன்னா வருமானத்தை டிபெண்ட் பண்ணி தான் இத்தனை விஷயம் இருக்கு. ஸோ இந்த வருமானத்தை ஈட்டித்தர அதே வாடிக்கையாளர் பிரெட்வினர் வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு ஒரு நபராக கருதப்படுறார். இப்போ நான் சொல்றது, இப்போ இந்த இந்த மேஜிக் பில் சார்ட்ல இப்போ ஒருத்தருக்கு மாத வருமானம் ஒரு ஒரு தொகை இருக்கு வச்சுக்கலாம், 10,000, 20,000, 30,000, ஒரு வாழ்க்கை ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தரோட மாத வருமானம் எவ்வளோ வேணா இருக்கட்டும். ஸோ இந்த மாத வருமானம் ஒரு ரெண்டு சாய்ஸ் வச்சுக்கலாம், இந்த மாத வருமானத்தில் ஒரு 10% மட்டும் குறையுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து 10,000 ரூபா ஒரு வருமானம் சம்பாதிக்கிறார், மாச வருமானம் 10,000 சம்பாதிக்கிறாருன்னா,
அது வந்து ஒரு 10%. அப்ப கம்மியா வருதுன்னு வெச்சுக்கலாம். அப்ப ஒரு 9000 ரூபாய் வருதுன்னு வெச்சுக்கலாம் அந்த இடத்துல. சோ இப்போ இந்த 9000 ரூபாய் வருதுன்னா இந்த 9000 ரூபாய் வச்சு ஃபேமிலிய ரன் பண்ணலாம். 10000 வாங்குறவருக்கு ஒரு 9000 ரூபாய் வருது அப்படினா 10% ஷார்ட் ஃபால் இருந்தாலும் அந்த ஃபேமிலிய ரன் பண்ண முடியும். சோ இது நீங்க ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ஒருவேளை அந்த 10% ஷார்ட் ஃபால் சொன்ன பாத்தீங்களா, ஒருவேளை அந்த ஷார்ட் ஃபால் வந்து 100% இருந்தா ஃபேமிலி ரன் பண்ண முடியுமா? அந்த இன்கம் இருக்கு, நம்மட வருமானம் இருக்கு. அந்த வருமானத்துல ஆப்ஷன் 1 வந்து ஜஸ்ட் ஒரு 10% மட்டும் ஷார்ட் ஃபால் இருக்கு. அப்ப இந்த ஷார்ட் ஃபால் இருந்தாலும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அந்த ஃபேமிலியை ரன் பண்ணிக்கலாம். இதே வந்து அந்த ஷார்ட் ஃபால் அந்த குறை வந்து 100% இருந்தால் அந்த ஃபேமிலி வந்து ஃபைனான்சியலா ரன் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கறத நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம தாக்கு பிடிச்சிக்கலாம். ரெண்டாவது ஸ்டேஜ்ங்கிறது தாக்கு பிடிக்க முடியாத ஒரு விஷயம். சோ இந்த ரெண்டாவது சூழ்நிலை எப்ப நடக்கும், அதாவது 100% இன்கம் இல்ல அப்படிங்கறது எப்ப வரும், அந்த நபரின் நிரந்தர ஊனம், அந்த சம்பாதிக்கிற நபர் வந்து ஒரு நிரந்தரமா ஊனம் அடைகிறார் அப்படின்னா அந்த வருமான இழப்பு ஏற்படும். அல்லது அந்த சம்பாதிக்கும் நபர் வந்து மரணம் ஏற்பட்டால் அப்பயும் அங்க 100% வருமான இழப்பு ஏற்படும். சோ அப்ப ஃபர்ஸ்ட் கேட்டகரியை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், செகண்ட் கேட்டகரியை நம்ம சால்வ் பண்ண முடியாது, ஃபைனான்சியலா அதை சால்வ் பண்ண முடியாது. சோ இந்த இடத்துல செகண்ட் கேட்டகரிக்கு தான் வந்து இந்த இடத்துல வந்து இன்சூரன்ஸ் தேவைப்படுது, காப்பீடுங்கிறது அவசியமாகிறது. அப்ப இந்த இடத்துல காப்பீடு எப்படி அவசியமாகுதுன்னா, நான் எப்படி சொன்னேன் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில ஒரு 10% நம்ம ஷார்ட் ஃபால் இருந்தாலும் ஃபேமிலியை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரன் பண்ண முடியுது. சோ இதே மாதிரி தான் வந்து அந்த 10% ஷார்ட் ஃபால நம்ம சேவிங்ஸா இன்சூரன்ஸ் நம்ம போடுறோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் கடைசி வரைக்கும் அதே மாதிரி மெயின்டைன் ஆகிறதுக்கு உதவுது. சோ அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வர அந்த 10% ஷார்ட் ஃபால், 10% குறைவா வந்தாலும் நம்மளால மேனேஜ் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறோம், அந்த 10% ஷார்ட் ஃபால் நம்ம என்ன பண்றோம், ஒரு சேவிங்ஸா ஒதுக்கி வைக்கிறோம், அந்த சேவிங்ஸை காப்பீட்டுல ஒதுக்கி வைக்கிறோம். சோ அப்படி ஒதுக்கி வைக்கிறப்ப அவங்களோட ஃபைனான்சியல் லாஸ கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ண முடியும். சோ இதுதான் வந்து இன்சூரன்ஸோட பேசிக் கிரைட்டீரியா, அதாவது இன்சூரன்ஸ் தேவை அப்படிங்கிறது புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். சோ ஒருவரின் ஆண்டு வருமானத்தில் குறைந்தபட்சம் 10% நமது சேமிப்பாக இருக்க வேண்டும், அந்த சேமிப்பு நமது காப்பீட்டில் இருக்க வேண்டும். சோ அப்படி அந்த 10% நம்ம சேவிங்ஸ் பண்ணி இன்சூரன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறோம்னா நாளைக்கு அந்த பிரெட் வின்னர் லாஸ் ஆகிறார்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைனான்சியல் லாஸ் அவர் எடுத்துக்கிற இன்சூரன்ஸ்க்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் குறைக்க முடியும். சோ இதுதான் வந்து காப்பீட்டோட மெயின் கான்செப்ட். சோ அப்ப நம்ம நான் சொல்றது மினிமம் தான் 10%. சோ மேக்ஸிமம் அந்த வாடிக்கையாளரோட தன்மைக்கு ஏத்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். சோ ஒவ்வொரு வாடிக்கையாளரும் இதை தெரிஞ்சுக்கணும். சோ இன்சூரன்ஸ் வந்து ஏன் மஸ்ட் அப்படின்னா வருமானம் எந்த அளவுக்கு மஸ்டோ அதே மாதிரி இன்சூரன்ஸும் மஸ்ட்னு சொல்ல வரேன். சோ எந்த அளவுக்கு இன்சூரன்ஸ்ங்கறத அந்த வாடிக்கையாளர் முடிவெடுக்கணும், அந்த வாடிக்கையாளர் வந்து அவங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுக்கணும். நான் கொடுக்கற கருத்து குறைந்தபட்சம் ஒரு 10% ஆச்சு சேவிங்ஸ் பண்ணணும். சோ இது தெரிஞ்சுக்க. சோ இதனால வாடிக்கையாளர் வந்து ஆயுள் காப்பீடு ஏன் அவசியம் தெரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறது ரொம்ப நல்லது. இறுதியாக எனது அணி முகவர்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் வீடியோ, இந்த வீடியோல வர கருத்தை அனலைஸ் பண்ணி பாருங்க. நமக்கு பிரச்சனை வெளியே இல்லை, நம்ம நினைச்ச இடத்த நம்ம அடையலைன்னா அது காரணம் வெளியே இல்லை, உலகம் இல்லை, ஏத்துவிட்ட காரணம் இல்லை, பக்கத்து வீட்டு காரணம் நம்ம மட்டும்தான். நம்மகிட்ட தான் பிரச்சனை இருக்கு. நீ நினைச்ச இடத்த நீ போகலன்னா பிரச்சனை உங்ககிட்ட இருக்கு. எதுக்கு இருக்கணும் பார்க்காது, அவன் தடுத்துட்டான், அவன் செங்கல் கட்டிட்டான், நான் போக முடியலாம் கிடையவே கிடையாது. செங்கல் கட்டிட்டா உனக்கு பறக்க சொல்கிறான்னு அர்த்தம், நீ பறந்துருன்னு அர்த்தம். வெளியே இருந்து வேற எங்கேயோ இருந்து இல்லை வானத்திலேருந்து கொண்டு வந்தெல்லாம் நம்மளை காப்பாற்றி மேலே கொண்டு போகாது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்கள் செய்யும் முயற்சியில் தோல்வி அடைந்தால் அந்த தோல்விக்கு நீங்கள் மட்டுமே காரணம், அடுத்தவர்களை குறை கூறாதீர்கள். அந்த தோல்வி எதனால் ஏற்பட்டது என்று தெரிந்து அந்த தோல்வியிலிருந்து வெற்றி பெற எனது அனைவரும் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். தினமும் ஏன் இந்த ஓட்டம் என்று சலிப்புடன் நான் கடிகாரம் பார்த்தேன். அது என்னிடம் கேட்டது, நான் ஓடாவிட்டால் நீ என்ன செய்வாய் என்று. அதற்கு நான் கூறினேன், உன்னை நான் தூக்கி எறிந்து விடுவேன். அதற்கு கடிகாரம் சொன்னது, அதே போல்தான் நீ ஓடாவிட்டால் இந்த உலகம் உன்னை தூக்கி எறிந்துவிடும். சோ எனது அணிமுகர் ஒவ்வொருவரும் விடாமுயற்சியுடன் தன்னம்பிக்கையுடன் ஓடிக்கொண்டே இருந்தால் வெற்றி என்பது இன்று அல்ல நாளை அல்ல என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி வாழ்த்தி இன்றைய பயிற்சியை நிறைவு செய்கிறேன்.